உங்க கிரேசி பியா சேனல் நாங்க கௌஷியும் வேலாவும் சோ நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நிக்கிறது ஹில்டன் ஹைட்டில ஆனா இப்ப என்னமோ டைம் 12:30 தான் ஆகுது சோ இத நீங்க வந்து ஹைட்டியாவும் யோசிக்கலாம் இல்லாட்டி லஞ்ச் புஃபேயாவும் யோசிக்கலாம் சோ ஒரு வித்தியாசமான கான்செப்ட்ல கொண்டு போயிட்டு இருக்காங்க நானும் ஒரு கன்ஃபியூஷன்ல தான் வந்தேன் ஆனா உள்ளுக்கு வந்து அந்த மெனு எல்லாம் பார்த்தேனா கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு சோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்தேனா உங்களுக்கும் கிளியர் ஆயிடும் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ வந்து நாங்க நிறைய வெரைட்டிஸான ஃபுட் எல்லாமே எடுத்துட்டோம் டெசர்ட்ஸ்ல இருந்து எல்லா ஐட்டமும் ஸ்டார்டர்ஸ்ல இருந்து டெசர்ட்ஸ்ல இருந்து எல்லா ஐட்டமும் எடுத்துட்டு வந்திருக்கோம் உண்மையாவே நாங்க எடுத்தது ஒரு பாதின்னு சொல்லலாம் பாதின்னு சொல்லலாம் நாங்க எடுத்து 25% இருக்கும் எல்லாத்துலயும் 25% தான் எடுத்தோம் என்ன பண்றேன்னு தெரியல இப்படி காட்றேன்னு செம்ம டென்ஷனா இருக்கு இப்படி பண்ண போறமண்டே தெரியல பட் எல்லாமே நாங்க வடிவ வீடியோல எடுத்திருப்போம் நீங்க அதுல எல்லாமே பாத்துるீங்க சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த டேபிள் இவ்வளவுதான் நிறைக்க முடியும் இல்லாட்டி ஒரு 5-6 டேபிள் வேணும் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு சோ இத பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நாங்க வீடியோக்குள்ள சொல்றோம் சோ இப்போ வந்து என்ன நாங்க ஜூஸ் குடிச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா எஸ் நான் வந்து மிக்ஸ் ஃப்ரூட் ஜூஸ் அண்ட் நீங்க வந்து பேஷன் ஃப்ரூட் ஜூஸ் எஸ் சியர்ஸ் நல்லா இருக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் மிக்ஸ் ஃப்ரூட் பண்ணனும்னா நிறைய फ्लेவர்ஸ் வருது बिकॉज நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு செஞ்சிருக்காங்க நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு எண்ட வந்து சூப்பரோ சூப்பர் நான் இதுக்கு முன்னக்கும் ஒரு கிளாஸ் ஃபுல்லா முடிச்சிட்டேன் இப்போ அடுத்த கிளாஸ் என்ன எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மணிக்கு தான் 1.5 மணிக்கு தான் எடுத்து முடிஞ்சிட்டது எல்லாம் வீடியோ ஷூட் பண்ணி எல்லாம் முடி செம டயர்டா இருக்கோம் அண்ட் அத தாண்டி வந்து நான் உள்ளுக்கு வந்தேனோ ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மென்ட் எனக்கு இருந்துச்சு நான் இவ்ளோ வெரைட்டிஸ் இப்படி இருக்கும் அப்படினு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல சோ இது வந்து ஒரு ஹை டீ பிளஸ் வந்து ஒரு லஞ்ச் ரெண்ட மாதிரி தான் இருக்கு சோ எல்லாமே நாங்க கிட்டடில சொல்றோம் இது வந்து ரெண்டு சிட்டிங் இருக்கு அதாவது வந்து 12:30 to 3 hour sitting அப்புறம் 3 to 5 hour sitting ஓகே சோ இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் சிட்டிங்ஸ்ல தான் இருக்கோம் சோ நாங்க வந்து அடுத்து என்ன சூப்பா சூப்பா போய்டுமா எஸ் ஓகே நீங்க தான் சூப் போடிங்க எனக்கு என்ன எடுத்தீங்க உங்களுக்கு வந்து நான் எடுத்தது வந்து கேரட் சூப் நான் எனக்கு வந்து ஸ்வீட் கார்ன் அண்ட் எக் போட்ட சூப் எடுத்தேன் இது ரொம்ப திக்கான சூப்பா இருக்கு பம்கின் பம்கின் சூப் இந்த கலர்ல தான் இருக்கு ஆனா இது பம்கின் இல்ல பம்கின் இல்ல எஸ் கேரட் ஆஹா அந்த ஃப்ளேவர் வருது நல்லா இருக்கு ஆனா ஸ்பைசியான சூப்பரா இல்ல நல்லா இருக்கு வயர் ஃபில்லிங்கா இருக்கு குடிச்சாலே எஸ் அண்ட் வந்து எனக்கு இவ்ளோ கலப்புக்கு பிறகு இத வந்து குடிக்க சூப்பரா இருக்கு
சோ அடுத்து வந்து ஸ்டார்டர்ஸ் என்ற டைப்ல வந்து நிறையவே இருந்தது. இந்தியன், அதுக்கு அப்புறம் வந்து ஜப்பானீஸ்ல இருந்தது, சைனீஸ்ல இருந்தது. நாங்க வந்து இந்தியன்லயே நிறைய ஸ்டார்டர்ஸ் எடுத்துட்டு வந்தோம். ஸ்டார்டர்ஸ், சட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி. அண்ட் அதை தாண்டி வந்து ஜப்பானீஸ்ல வந்து ஆஸ் யூஷுவல் எனக்கு பிடிச்ச சூஷி எடுத்துட்டு வந்தோம். சூஷிலே பாத்தீங்களா எவ்வளவு வெரைட்டிஸ் இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்தியன்ல வந்து கூடுதலா வந்து நான் எங்கேயுமே வந்து சட் ஐட்டம்ஸ் வந்து புஃபேல வச்சு, அதாவது ஹைட்டில வச்சு பார்த்ததுல. சோ நல்ல விஷயம், அந்த இடமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. எஸ், அண்ட் இது வந்து ஒரு டிஃபரண்டான கான்செப்ட். ஏன்னா ஒரு லஞ்சுக்கு வந்து இவ்வளவு இருக்கிறது ஓகே, சோ இவங்க ஹைட்டி என்ற மாதிரி ஒன்றை கொண்டு வந்து, சோ அதுல வந்து இந்தியன் இது வந்து தனித்தனியா வந்து ஒவ்வொரு கண்ட்ரியையும் வந்து சொல்லி செய்யறது வந்து சூப்பர். சோ கதையை குறைச்சிட்டு நான் வந்து ஒன்று ட்ரை பண்ண போறேன், நீங்களும் ஒன்று எடுத்து ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்கு சாப்பிட்டது? நான் இப்போ சாப்பிட்டது வந்து சீஸ் க்ரீம் வச்சு சூஷி. இவங்களோட சூஷி எல்லாமே பெஸ்ட் வெரைட்டிஸ், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பரான சூஷிஸ். அண்ட் நல்ல ஃபிஷ் கூட ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபிஷ் மட்டும் இல்லாமல் சாண்ட்விச் இருந்தது, பன் வெரைட்டிஸ் இருந்தது. இங்கே பார்த்தீங்களா கலர் கலராக நிறைய பன்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா இவ்வளோ டைமுக்குள்ளே சாப்பிட முடியாது. இவ்வளோ டைமுக்குள்ளே இது உங்களை காட்டுறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ பன்னில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலரில் பன் இருந்தது. பன் மட்டும் இல்லாமல் இங்கே நான் நிறைய ரெயின்போ சாண்ட்விச் இருந்தது, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. ஸோ வீடியோவில் காட்டும் போது நீங்கள் எப்படியும் பார்த்துருப்பீங்க. இனி வந்து எங்கள் இந்தியனில் சாப்பிட போகிறோம். எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க, அதுக்குன்னு ஒரு ஃபுல் பிளேட்டை வச்சு நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் வந்து எனக்கு இங்கே பிடிச்சது வந்து இந்தியன் செக்ஷன் சொல்லலாம். எங்களுக்கு பிரியாணி கூட வந்து பெரிய ஒரு தாட்சியில் வச்சுருந்தாங்க, சவான் மாதிரின்னு சொல்லலாம். சவான் மாதிரி ஒரு ஸ்டைலில் வச்சுருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் வந்து இவ்வளோதான் வயிறு இருக்குது, அதனால் ஃபுல்லாக எல்லாம் சாப்பிட முடியாது. ஓகே, இப்போ இதில் வந்து பானிபூரி, தாய் வடை அந்த மாதிரி நிறைய புது ஐட்டம்ஸ் கூட இருந்தது. பப்படி சட் கூட இருந்தது, ட்ரை பண்ணி பார்ப்போமா? எஸ், நான் வந்து தாய் வடை இருந்தது. ஸோ அது வந்து எப்படி இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் டைம் தாய் வடை ட்ரை பண்ண போகிறேன். பப்படி சட் அல்டிமேட், நல்லாக்கா. தாய் பூரி ட்ரை பண்ணியிருக்கேன், தாய்வடை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். நல்லா இருக்குது, ஒரு சின்ன லைட்டான சுகரோன்னு இருக்குது, பட் அந்த வடை வந்து கேட்டில் வந்து நல்லா சோக்காய் நல்லா இருக்கும். அவங்களோட சமோசா அது எல்லாமே அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சட் ஐட்டத்தில் இருக்க ஐட்டம்ஸ் தான். எப்படி சமோசா? சமோசாவுக்கு வந்து கௌஷ் வந்து அந்த டேமரின் சோஸ் வந்து நிறைய விட்டான், பார்க்கும்போது ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. அல்டிமேட், அதை விட சீ ஃபுட் கூட ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் அதை விட வந்து பானிபூரியில் வந்து அந்த பூரி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உள்ளுக்கு ஊற்றுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஐடியா. நல்ல கிறிஸ்பியான பானிபூரி. என்ன வந்து வடிவேல் வந்து சொல்ற ஜோக் மாதிரி தான், என்ன என்ன ஐட்டங்களோன்னு சொல்லி அந்த வீட்டில் திருட போகும்போது போகிற மாதிரி தான். நாங்களும் உள்ளுக்கு வந்தோன்னே ஷொக்க ஐட்டம், இவ்வளோ ஐட்டத்தை பார்த்துட்டு. அண்ட் வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு செக்ஷன் செக்ஷனாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸ்ரீலங்கன், ஜப்பானீஸ், இந்தியன் அப்படின்ட்டு மெயின் மீலுக்கு போயிடலாம் நாங்கள். இந்தியன் மெயின் மீல், ஏன்னா அவர் தான் வந்து ஹீரோ மாதிரி பிரியாணி இருந்தார். அண்ட் வந்து பெரிய ஒரு சவானில் வந்து அதை போட்டு வச்சுருந்தாங்க, அதுக்கு கூட நிறைய வந்து சிக்கனில் வந்து தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் கறி சிக்கன் சொல்லி நிறைய சிக்கன் வச்சுருந்தாங்க. அதை தாண்டி சிக்கன் லாலிபாப் சைடில் எல்லாமே வச்சுருந்தாங்க. அது உங்களுக்கு விருப்பமான அளவு நீங்கள் வந்து எடுக்கலாம். எடுக்கலாம், எஸ். பெஸ்ட்டு பிரியாணி, சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த மசாலா எல்லாம் நல்லா சோக் ஆகி அல்டிமேட்டாக இருக்கு. அதை விட சிக்கன் லாலிபாப் இருக்கு. எனக்கு பெரிய ஒரு ப்ரோன் இருக்கு, அதை ஃப்ரை பண்ணி ஸ்டிக்லாம் தர மாட்டேன், ஃப்ரை பண்ணி ஸ்டிக்கில் போட்டு தந்திருக்காங்க. அண்ட் உள்ளுக்க வர டிப் இருக்கு. ரெண்டுமே கலந்த ஒரு கலவை நல்லா இருக்கு. எனக்கு இந்த பர்கர் நல்லா பிடிச்சிருக்கு. அந்த வெளியே தெரியும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்குது.
அண்ட் உள்ள வந்து சிக்கன் பாத்தீங்களா எவ்வளவு வச்சிருக்காங்க. சரி ஓகே, அடுத்த ஒரு கண்ட்ரிக்கு போயிடலாமா? அடுத்த கண்ட்ரி வந்து சைனீஸ். சைனீஸ்ல வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு, நூடுல்ஸ் இருந்தது, அதை விட வந்து ஹாட் பட்டர் ஸ்டைல்ல வந்து மஷ்ரூம் வச்சிருந்தாங்க அண்ட் சீ ஃபுட் போல்ஸ் கூட இருந்துச்சு. எஸ் அண்ட் சிக்கன் இருந்தது, அதை விட மஷ்ரூம்ல வந்து சமோசா மாதிரி பொரிச்செல்லாம் இருந்துச்சு. அல்டிமேட் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சிக்கன் எல்லாம் போட்டு. ஆனால் அதை விட வந்து இவங்களோட அந்த ஹாட் பட்டர் மஷ்ரூம் வந்து வேறு லெவல் டேஸ்ட். நான் ஃபஸ்ட்டாக வெஜ் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன், அதுக்கப்புறம் பார்த்தா ஹாட் பட்டர் ஸ்டைலில் இருந்துச்சா, சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். சாட்டர்டே மட்டும்தான் இந்த ஐடி இருக்கு, அதாவது ரெண்டு செட்டிங்ஸ், அதாவது 12:30 to 3, 3 to 5. சோ இது வர்த் இட் தானே? ரொம்ப ரொம்ப வர்த் இட். எனக்கு வந்து பிரைஸ் கேட்ட உடனே இவ்ளோ வெரைட்டிஸ் இருக்கு ஆனா வந்து பிரைஸ் இவ்ளோ தான் இருக்குன்னா, அண்ட் வந்து வெரைட்டிஸும் வந்து 75 வெரைட்டிஸ் இருக்கா ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் சேர்த்து. ஸோ நீங்கள் வந்து இதை லஞ்சாகவும் யூஸ் பண்ணலாம், ஹைட்டியாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கு, அண்ட் ஸ்பெஷலாக சாட்டர்டேஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஸோ நாங்கள் வந்து இதை சாப்பிட்டு பார்த்துடலாமா? எஸ் நான் கழுதுதல் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு வந்து அங்கே மட்டன் ரோல் இருந்துச்சு, ஸ்ரீலங்கன் டைப் மட்டன் ரோல் நல்லா தான் இருக்கும். கழுதுதல் அல்டிமேட்டாக இருக்கு, ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, சூப்பர். மட்டன் ரோல் கூட நல்லா இருக்கு, நல்ல உப்பு சப்பா இருக்கு, பிடிச்சிருக்கு. அண்ட் அதை விட வந்து இந்த குக்கீஸ் இருந்தது, அவங்களோட பேருன்னு தெரியல, அதில் பேரெல்லாம் போட்டிருக்காங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சிங்கிள் ஸ்டைல் டெசர்ட்னு சொல்லலாம். எஸ் அதே மாதிரி இதுவும் வந்து அவங்களோட ஸ்டைல் தான், நல்லா இருக்கும். பெஸ்ட்டு, நல்லா இருக்கு, இதுவும் அவங்களோட பெஸ்ட்டாக இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கொத்து ரொட்டி எடுத்துகிட்டு வந்தீங்க, அண்ட் வேலாக்கு ஒரு வாயில் போடுற மாதிரி கொத்து ரொட்டியை வச்சுட்டாங்க. கொத்து ரொட்டி நல்லா க்யூட்டாக இருக்கு, சின்ன ஓம்லெட் வச்சு நல்லா இருக்குல்ல. ஆனால் உங்களுக்கு எப்படி செஞ்சாங்க? நானே அந்த மஞ்சள் கரு வந்து உடைச்சு உடைச்சு போட்டாங்களோ தெரியல. நான் வந்து குட்டி குட்டியாக வடிவாக செஞ்சு வச்சுருந்தாங்க, அண்ட் அந்த ஹீட் போகாமல் அந்த மூடியெல்லாம் வடிவாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கையால் சாப்பிடலாது, சாரி, இதெல்லாம் கரண்டியால் சாப்பிடலாம், கை தான். நல்லா இருக்கு, கொஞ்சம் ஸ்பைசி இருக்கு, மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் அதை விட வந்து சமோசா பட்டீஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸோட மீன் எல்லாம் பொறிச்சு வச்சுருந்தாங்க, அண்ட் வந்து சிக்கன் கூட பொறிச்சு வச்சிருந்தாங்க எங்களோட ஸ்ரீலங்கன் ஸ்டைலில். பாயாசம் கூட இருக்கு, நானும் அதை பார்த்துட்டு பாயாசமா இல்லையான்னு சொல்லி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல வந்துட்டேன். ஸோ அதுவும் எடுத்து ட்ரை பண்ணணும், நாங்கள் இதை முடிச்சுட்டு போய் ட்ரை பண்ண போறோம். அண்ட் வந்து ஸ்ரீலங்கன் கூட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது, ஸ்நாக்ஸுக்கும் மெயின் மீலுக்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள். இப்போ சாட்டர்டே சண்டேஸ் தான் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுற டைமிங், அண்ட் சாட்டர்டேஸில் நிறைய ஒர்க் ஆக்களுக்கு வந்து ஹாஃப் டே. ஸோ நீங்கள் அந்த ஹாஃப் டே முடிச்சுட்டு இங்கே வந்து வந்து வடிவாக சாப்பிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டெசர்ட்ஸ் வந்து இந்த சாப்பாடு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கோ அதை விட கூட இருக்குன்ற மாதிரி இருந்தது. எல்லா வகையான டெசர்ட்ஸும் வச்சுருக்காங்க, ஸோ நாங்கள் டெசர்ட்ஸ்லேயும் நிறைய எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போ அதை பார்க்கலாம். டெசர்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், நான் வேலை இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். டெசர்ட்ஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது, அண்ட் அதில் பனானா கேக் ஒன்று வச்சுருந்தாங்க. டோட்டலாக நாங்கள் பார்க்குற பனானா கேக்கை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப மொய்ஸ்டாக பனானா ஃப்ளேவரோட. நான் நினைக்கிறேன் பனானா வந்து க்ரீம் ஆக்கி அதில் பூசியிருக்காங்க, வேறு லெவலில் இருந்தது. அண்ட் வந்து டபுள் லேயர் கோகோனட் கேக் இருந்தது. நாங்கள் நிறைய இடத்துல கோகோனட் கேக் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இது பெஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லணும். உங்களுக்கு பிடிச்ச ரெட் வெல்வெட் கூட இருக்குது, வேலை வந்து கொஞ்ச நாளாகவே ரெட் வெல்வெட் சாப்பிடணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அண்ட் பனானா கேக்லேருந்து எல்லாமே அல்டிமேட், மூஸ் இருந்தது, அதுக்கப்புறம்
நிறைய வெரைட்டிஸ் என்ன அக்கச்சக்கமா அங்க இருக்கு. அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து இங்க நிறைய விஷயங்கள் கிளாஸ்ல போட்டு தந்திருப்பாங்க, நல்லா இருக்கு பார்க்கவே. பேஷன் ஃப்ரூட் ரைட், வேற லெவல்ல இருக்கு. வட்டலவும் கூட வந்து எங்களுக்கு வந்து சின்ன ஒரு கப் மாதிரி ஒன்றுல போட்டு தந்திருக்காங்க. எஸ் இப்போ இதுதான் கொஞ்சம் ஸ்டைலாக போகுது அந்த இங்கே இப்படி தான் கொடுக்குறவங்க கப் மாதிரி. அண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கேரமல் க்ரீம்ன்றது அது இருந்தது, ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் டெசர்ட் கூட பார்த்தீங்கன்னா சொல்லலாம், நீங்கள் வந்து டெசர்ட் லவராக இருந்தீங்கன்னா டெசர்ட்டுக்காகவே இங்கே வரலாம். ஸோ வந்து ஹில்டன் எப்போவுமே எனக்கு வந்து டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. நாங்கள் இதுக்கு முன்னுக்கும் வந்து ஒரு ரிவ்யூ செஞ்சுருந்தோம், அது கூட ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை மறந்துட்டோம் நினைக்கிறேன். ஸோ அதை விட வந்து நிறைய பன் வெரைட்டிஸ் அப்புறம் சாக்லேட் மஃபின் இருக்குது, நிறையவே இருக்குது. அதில் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்க விதம் நல்லா இருக்குது, டோனட்லாம் நல்லா இருக்குது, எஸ் ரொம்ப வடிவாக இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து கூட வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வச்சிருக்க ஒரு வெரைட்டி, ஸோ அது கூட நிறைய வச்சிருக்காங்க. அண்ட் டோனட் லவர்ஸாக இருந்தீங்கன்னா, சின்ன பிள்ளையோட வாரிங்களாக இருந்தால் உங்களுக்கு டெசர்ட்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கு. ஸோ நாங்களும் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்களும் பேக் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ அதுக்கு முன்னுக்கு இந்த ஹில்டனோட அன்லிமிட்டெட் ஹைட்டியோட வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிக்கிறோம். எங்களோட கிரேசிபியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ரெண்டுமே இருக்குது, கிரேசிபியா என்ற பேரில் தான் இருக்குது, ரெண்டையும் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் பை பை. See you guys.